தேசிய அடையாள அட்டைகளை புதிதாக பெற்றுக்கொள்பவர்களுக்கு காத்திருக்கின்றது புதிய நடைமுறை. வாருங்கள் இது தொடர்பான தகவல் ஒன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்ப்போம். தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்பவர்கள் தமது நேரத்தை மீதப்படுத்தி கொள்ளும் வகையில் புதிய நடைமுறை ஒன்று கொண்டு வரப்பட்டுள்ளது. கோத்தபாய அரசாங்கத்தில் நாளுக்கு நாள் புதிய சட்டங்கள் இயற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்பவர்களுக்கும் நேரத்தை மீதப்படுத்தி கொள்ளும் வகையில் புதிய நடைமுறை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தேசிய அடையாள அட்டை தயாரிக்கும் பணிகள் முழுமைப்படுத்தப்பட்டதன் பின்னர் இது குறித்து உரியவர்களுக்கு குறுந்தகவல் சேவை மூலம் தெரியப்படுத்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தொலைபேசிகளூடாக அறிவிப்பதற்கு குறுந்தகவல் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் லியானி குணத்திலக அறிவித்துள்ளார். எதிர்வரும் சில வாரங்களில் இந்த குறுந்தகவல் சேவை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இன்று நாங்கள் பார்த்த விடயம், தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்பவர்களுக்கு காத்திருக்கின்றது புதிய நடைமுறை தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்த்திருந்தோம். எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியினை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள். நன்றி, வணக்கம்.